அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது தமிழக அரசியல் மட்டுமின்றி இந்திய அரசியல் களமும் பெரிய அளவில் சூடுபிடித்திருக்கிறது. மக்களவைத் தேர்தலில் மோடி மீண்டும் அமோக வெற்றி பெறுவார் என்பது உறுதியான போதும் அவரை நாங்கள் வீழ்த்தி காட்டுவோம் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த கூட்டணி தான் சல்லி சல்லியாக உடைந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டணியில் இடம்பெற்ற மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட பலரும் தனித்து தான் போட்டியிடுவோம் என்று காங்கிரசுடன் இணைந்து போட்டியிட மாட்டோம் என்று கூறிய நிலையில் தற்பொழுது ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த பருக் அப்துல்லாவும் தனித்து போட்டியிடுவோம் என்று அறிவித்துள்ளார். இதன் காரணமாக காங்கிரஸ் கட்சி பல அதிர்ச்சி கட்ட நிலையில் அடைஞ்சிருக்கு. அதோடு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அகிலேஷ் யாதவும் தனித்து போட்டிடுவோம் என்று அறிவிக்கப் போவதாக தகவல்கள் வெளியாகியிருக்குங்க. இதன் காரணமாகவே இப்படியே போனால் அடுத்து காங்கிரஸ் கட்சியை இந்தி கூட்டணியிலிருந்து வெளியேறி விடுவோம் என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கிறங்க. அதோடு காங்கிரஸ் கட்சி இதன் காரணமாக கட்சியில் பல எம்எல்ஏ எம்பிகளும் எம்எல்ஏக்களும் முன்னாள் அமைச்சர்களும் என பலரும் பாஜகவில் இணைந்த வண்ணம் இருக்கிறங்க. காங்கிரஸ் நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் 6 எம்எல்ஏக்கள் ஆப்சன்ட் ஆனதும் பாஜக மேலே சந்தேகம்தான் வந்திருக்குங்க. ஸோ தங்களுக்கு 10-15 தொகுதிகள் கேட்டு வந்த காங்கிரஸ் தற்பொழுது கட்சிக்கு முக ஸ்டாலின் 5 தொகுதி மட்டுமே தருவாராம் என்று கூறியிருக்கிறார். 7 தொகுதி என்று சொன்னவர்கள் அதிலும் 2 தொகுதியை மக்கள் நீதி மய்யம் கமலஹாசனுக்கு கொடுத்து விட்டதால் தற்பொழுது காங்கிரஸ் கட்சி கடுமையான கொந்தளப்பில் இருக்கிறதுங்க. இந்த நேரத்தில் இன்னொரு பக்கம் இருந்து எடப்பாடி காங்கிரஸ் கட்சிக்கு தொடர்ந்து அழைப்பு விடுத்து வருகிறார். எங்கள் கூட்டணிக்கு வந்தால் எங்களை எத்தனை தொகுதிகள் வேண்டுமானாலும் தருகிறோம் என்று அவர் ஒரு பக்கம் காத்து கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சிக்கு தூது மேல் தூது விட்டு வருகிறாராம் எடப்பாடி. குறிப்பாக வரப்போகிற மக்களவைத் தேர்தலில் பாஜக 21% வாக்குகளையும் அதிமுக 16% வாக்குகளையும் பெறும் என்று கருத்து கணிப்புகள் வெளியாகியிருக்கிறங்க. பாஜக 2 இடத்தை பிடிக்கப் போகிறது என்று செய்திகள் வெளியானதிலிருந்து கடுமையான அப்செட்டில் இருக்கிறார் எடப்பாடி. அதனால் எப்படியாவது கட்சிகளை பாஜக கூடிய கட்சிகளை கூட்டணிக்குள் இழுத்து 2 இடத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்கிற முயற்சியில் படுதீவிரமாக இருக்கிறார். இந்த நேரத்தில் திமுக கூட்டணியில் இன்னும் ஒரு தொகுதி பங்கீடு முடிவுக்கு வராததால் எப்படியாவது காங்கிரஸ் கட்சியை தங்கள் பக்கம் இழுத்துவிட வேண்டும் என்று தீவிரம் காட்டி வருகிறார். இந்த கூட்டணியில் பல மாநிலங்கள் உடைந்து சிதறிவிட்டதால் தமிழகத்திலும் திமுகவுடன் இணைந்து போட்டியிட வேண்டிய அவசியமில்லை என்ற முடிவுக்கு ராகுல் காந்தி வந்துவிட்டதாகவும் தகவல்கள் வருதுங்க. அதன் காரணமாக இதுவரை அதிமுகவுக்கு செவி சாய்க்காமல் இருந்து வந்த காங்கிரஸ் இப்பொழுது 15 தொகுதிகள் வரை தருவதாக இருந்தால் கூட்டணி பேசலாம் என்று அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்க்கிறார்கள். அதோடு இன்னும் சில நாட்கள் பொறுங்கள், திமுகவுடன் ஓகே ஆகவில்லை என்றால் அதிமுக கூட்டணிக்கு வந்து விடுகிறோம் என்று காங்கிரஸ் கட்சி கூறியுள்ளது. அதனால்தான் அதிமுகவின் மாஜி அமைச்சர்கள் சீக்கிரமே திமுக கூட்டணி உடைய போகிறது, சில முக்கிய கட்சிகள் எங்கள் கூட்டணிக்கு வரப்போகிறார்கள் என்று பேசி கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு தொகுதி தான் முக்கியம் வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பவர்கள் அதனால் மதிமுக விசிக போன்ற கட்சிகளுக்கு குறைவான தொகுதி கூடவே பல கோடிகள் என்று தின் போட்டு விட்ட முக ஸ்டாலின் கட்சியிடம் அப்படி டீல் போட முடியவில்லை. ஸோ அவர்களுக்கு திமுகவில் உள்ள மிகப்பெரிய பண முதலைகள் என்பதால் எங்களுக்கு தொகுதிகள் வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் முக ஸ்டாலின் தங்கள் குறைவான தொகுதியில் போட்டியிட்டால் குறைவான தொகுதிகளில் வெற்றி பெற்று லோக்சபாவில் 3 இடத்தில் இருந்து பின்தள்ளப்படுவார்கள். அதனால் காங்கிரஸுக்கு அடுத்த இடத்தை பிடித்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் அதிக தொகுதிகளை திமுகவிடம் கேட்குறாங்க. ஸோ உறுதியாக இதில் இருந்து வருகிறார் ஸ்டாலின். நமக்கு சாதகமாக முடிவுகள் வரும் என்பதற்காக வேண்டுமென்றே இழுத்தடித்து வருவதாகவும் கூறப்படுகிறதுங்க. இதன் காரணமாக தற்பொழுது பாஜகவின் மேலிடம் அண்ணாமலையின் பாத யாத்திரை நிறைவினால்
விழாவை மார்ச் மாதத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறதாம் என்று கூறப்படுகிறது. அதற்குள் கூட்டணி குறித்து முடிவெடுத்து விடுங்கள், அதை பிரதமர் மோடி கலந்து கொள்ளும் விழாவில் கூட்டணி கட்சிகள் அனைத்தும் இணையலாம் அப்படின்ட்டு கூறப்படுதுங்க. இதில் முக்கியமாக விஜயதரணி அவர்கள் ஒரு 10 திமுக எம்எல்ஏக்குடன் அந்த மீட்டிங்கில் இணைய போகிறதாகவும் தகவல் வந்திருக்குங்க. சீக்கிரம் பேசி ஒரு முடிவுக்கு வாருங்கள், அதை பொறுத்து இந்த விழாவை நடத்தலாம். டெல்லி மேடையிடத்தில் இருந்து பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு ஒரு அவசர தகவல் வந்திருப்பதாகவும் கமலாலயத்தில் பேசப்படுதுங்க. எது எப்படி போனாலும் அண்ணாமலை பொறுத்தவரை திட்டமிட்டபடி கட்சிகள் அனைத்தும் உடைவது உறுதி. அடுத்தடுத்து அரசியல் வட்டார தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெறணுமா? நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.